வணக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம திருக்குறள் கதைகளோட தொடர்ச்சி பார்க்க போறோம் மூன்றாவது கதையும் மூன்றாவது குரலும் பார்க்க போறோம் இந்த கதை எங்க நடக்குன்னா காட்டுக்குள்ள நடக்குது இந்த கதையுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பெனும் அருங்குணம் அன்பெனும் அருங்குணம் என்னன்ட்டு பாத்திரலாமா என்ன கதை என்ன குரல்ன்றத பாத்திரலாம் இங்க ஒரு அழகிய காடு இருக்கு அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த மரத்தில் நிறைய பறவைகள் விலங்குகள் வாழ்ந்து வந்தது காட்டுக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அப்போது அங்கே ஒரு கரடி இருந்துச்சு அந்த கரடி என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்குமா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுமா யாரோடையும் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்காதான் யாரையாவது போய் டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள அழ தான் இதுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்போது இந்த மாதிரி ரொம்ப சேட்டை செஞ்சுட்டே தான் இருந்துச்சான் ஒவ்வொருத்தரையும் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்போது என்ன பண்ணுமா பறவைங்களோட கூடு இருக்குது இல்லையா பேர்டோட நெஸ்ட் அந்த பறவை கூட்டுக்கெல்லாம் போய் பார்க்குமா அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் குஞ்சுகள் இருக்குன்றதை கூட பார்க்காம அதை என்ன சொல்லுமா பயமுறுத்துமா பாருங்க பாருங்க இப்ப நான் உங்களை தூக்கி கீழே போடப்பாறேன் பாருங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பறவை குஞ்சுகளிடம் பயமுறுத்துமா உடனே அவங்க அழ ஆரம்பிக்குமா நிறைய நேரங்கள் என்ன பண்ணுமா அந்த நெஸ்ட்ட பிச்சு அந்த கூட்ட பிச்சே தூக்கி எரிஞ்சிருமா இந்த மாதிரி நிறைய காயங்கள் வந்து படுத்துமா அந்த குட்டி பறவைகளை அதுக்கப்புறமா குரங்குகளும் அங்க இருந்தது அப்ப குரங்குகள் வந்தா அவங்கள தங்கவே விடாதான் அந்த மரத்துல தங்குறதுக்கு இடம் கொடுக்காம அவங்கள துரத்தி விட்டுருமா சில சமயங்கள்ல குட்டி குரங்குகளை பார்த்து என்ன பண்ணணும் தெரியுமா இந்த கரடி அவங்க தலையில குட்டு வைக்கும் அதை கொட்டி வச்சிருமா தலையில அதுங்க அழுதுட்டே போகிறத பார்த்துட்டு இது சிரிச்சுட்டு இருக்குமா அது நல்ல குணமா மற்றவங்களை அழ வச்சு நம்ம சிரிக்கிறது நல்ல குணமே இல்லை அது ரொம்ப தவறான செயல் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தது யாருக்குமே இந்த கரடி ஹெல்ப் பண்ணவே இல்லை யாரையுமே அது நல்லபடியா நடத்தவே இல்லை இப்படி இருக்கும்போது எல்லா பறவைகள் விலங்குகள் ஒரு முடிவு பண்ணாங்க சரி இந்த கரடியோட தொல்லை தாங்கலை நம்ம என்ன பண்ணலாம் இந்த மரத்தை விட்டுட்டு நம்ம வேறு மரத்துக்கு போயிடலாம் இந்த கரடியே இந்த இடத்துல இருக்கட்டும் இதோட தொல்லை தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்காங்க அப்போ எல்லாரும் போயிட்டாங்க கரடி மட்டும் தனியாக இருந்தது அப்போது வேடன் வேடன்னா யார் அப்படின்னா வேட்டையாடுவாங்க இல்லையா அப்போ ஹண்ட் பண்ணுவாங்கல்ல ஹண்ட் அவங்கள வேடன்னு வாங்க வேடன் என்ன பண்ணார்னா ஒரு வலை விரிச்சு வச்சுருந்தாரு விலங்குகளை பிடிக்கிறதுக்கு இப்போது ஹண்டிங் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு முன்னாடி காலங்களில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கதைக்காக உங்களுக்கு இதை சொல்கிறாங்க ஹண்டிங்கும் ட்ரீஸ் கட் பண்ணுறது இது இது நல்லதே கிடையாது இட் இஸ் நாட் குட் யூ ஷூடன் டூ தட் அப்போது வேடன் வச்சிருந்த அந்த வலையில என்னாச்சுன்னா இந்த கரடி போய் எதிர்பாராத விதமா மாட்டிக்கிச்சு உடனே என்னாச்சு பாத்தீங்களா இந்த கரடிய அந்த வேடன் வந்து புடிச்சிட்டான் கரடிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்போது என்ன பண்ணுது சிக்கிக்கிட்டு கத்தி அழ ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டேஞ்சரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு இல்லை நீங்கள் ஏதோ டேஞ்சரில் இருக்கீங்க உங்களுக்கு பயமாக இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ அம்மா அப்பாவை கூப்பிடுவீங்க இல்லையா இந்த கரடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லையே எல்லாரையும் துரத்தி விட்டுருச்சு அப்போ இந்த கரடி என்ன பண்ணுதுன்னா அழ ஆரம்பிக்குது சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்குது அப்போ என்னாச்சுன்னா இங்கே இருந்த பறவைகள் விலங்குகள்லாம் வேற மரத்துக்கு போச்சு இல்லையா அந்த பறவைகளும் விலங்குகளும் இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வருதுங்க ஓடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் இந்த கரடியை காப்பாற்றுறதுக்காக ட்ரை இருக்குதுங்க அப்போது அந்த அந்த வேடன் விரிச்ச வலையிலருந்து இந்த கரடியை வந்து காப்பாற்றுறாங்க அந்த வேடனையும் என்ன பண்ணுது பறவைகள் கொத்தி கொத்தி துரத்தி விடுது அப்போது குரங்குகள் என்ன பண்ணுறாங்க அந்த வலையை பிச்சு எடுத்து அந்த கரடியை வந்து காப்பாற்றுறாங்க கரடிக்கு ஒரே அழுகியாக வந்துட்டு சரி நம்ம இவங்க எல்லாரும் எவ்வளோ காயப்படுத்தணும் ஆனால் இவங்க இப்போ நம்ம உயிரையே காப்பாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கரடி வந்து ரொம்ப சந்தோஷப்படுது சந்தோஷத்தோடு அதுக்கு அழுகையும் வருது அதுலருந்து அந்த கரடி என்ன பண்ணுச்சு யாரையும் ஹர்ட் பண்ணலை அதுல இருந்து எல்லாரிடமும் அன்பாக பழக ஆரம்பிச்சிடுச்சு இதுதான் இந்த கதை இப்போ குரலுக்கு வரலாமா அன்புடைமை குரல் எழுவத்தி ஏழு என்பதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில்லனை அறம் விளக்கம் என்னன்னா எலும்பு இல்லாத உயிர் வெயில் காஞ்சு வருந்தும் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும் அதாவது எலும்பு இல்லாத ஜீவராசிங்க இப்போ எறும்பாக இருக்கட்டும் முதுகு எலும்பு இல்லாத ஒரு புழுவா இருக்கட்டும் அது வெயிலில் போடும்போது எப்படி துடி துடிச்சு காய்ந்து வருந்துமோ அதே போல் அன்பு இல்லாதவர்களை அன்பு இல்லாதவர்களை அறம் வந்து வருத்தும் அவங்களுக்கும் அதே மாதிரியான துன்பங்கள் மன வருத்தங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபடியும் குரலை சொல்லலாமா என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் மீண்டும் அடுத்த திருக்குறள் கதைகளில் சந்திக்கிறேன் நன்றி